அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, ஆனந்த ஒளி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். நீங்கள் ஆனந்தமாய் உங்கள் வாழ்க்கையை வாழ 5 ஆலோசனைகள் சொல்ல போகின்றேன். முழுமையாக கேளுங்கள். முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த தத்துவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நீங்க வாழ்க்கையில ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 ஆலோசனை உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த ஜீவன் பிறந்ததே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜீவன் பிறந்ததுடைய நோக்கம், முதல் நோக்கம் ஆனந்தமாய் வாழ்வதற்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தத்துவத்தை. இந்த ஜீவன் பிறப்பெடுத்ததின் காரணம் ஆனந்தமாய் சுகமாய் வாழ்வதற்கு. எனவே இந்த 5 ஆலோசனையில் உங்களுக்கு பெரிதும் வழிகாட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடியோ போர்த்து முன்னால் ஒரு சில அறிவிப்பு. பணத்தை ஈர்க்கக்கூடிய, உங்களது கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய அற்புதமான பண வசியக்கலை 48 நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி முகாம் இந்த மாதம் 16 தேதி தொடங்கப்படுகிறது. அதனுடைய பதிவு 15 தேதி முடிகின்றது. 16 தேதி பிரம்மாண்டமான ஹோமத்துடன் அந்த 48 நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொருளாதாரத்தை முன்னேற்றும், உங்கள் குடும்பத்திற்கு பண வசியத்தை ஏற்படுத்தும் 48 டெக்னிக், அதாவது 48 தாந்திரிகள் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். அதுபோல கல்வி வழக்கலை, உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க 11 நாள் அற்புதமான பயிற்சி முகாம் 25 தேதி தொடங்கப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400 வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்காக இறைசக்தி உங்களை படைத்திருக்கின்றது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 ஆலோசனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும். முதலாவது, இதுவும் கடந்து போகும் என்பதை நீங்கள் ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், நிச்சயமாக இதுவும் கடந்து போகும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லணும்னு முயற்சி பண்றீங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ செல்ல முயற்சி பண்றீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அப்போ அடாது மழை பெய்கிறது. என்ன பண்ணணும் நீங்க? சற்று பொறுமையாக மழையில் நினையாதபடி காத்திருந்தீங்கன்னா அந்த சூழல் கடந்து போகும். அதாவது மழை நின்றுவிடும், மழை ஓய்ந்துவிடும், உங்களது பயணத்தை நீங்கள் தொடரலாம். அதுபோல அடாது வெயில் அடிக்குது, நல்ல சுட்டு எரிக்கக்கூடிய வெயில் அடிக்குது அப்படின்னா அதுவும் சற்று நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கடந்து போகும். அதன் பிறகு நீங்கள் வெயில் தணிந்தவுடன் உங்களது வேலையை செய்யலாம். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, அது நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடிய சம்பவமாக இருந்தாலும் அதுவும் கடந்து போகும் என்று உங்கள் மனதிற்குள் நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். அடுத்து வரக்கூடிய சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருங்கள். இரண்டாவது, கோபப்பட வேண்டிய இடத்தில் சற்று பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்று சொன்னால் உடனே கோபத்தை காட்டாமல் ஒரு சில நிமிடங்கள் பொறுமையை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த சூழலை எவ்வாறு கடந்து போக வேண்டும் என்ற அற்புதமான அறிவுறுத்தல்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஆழமான சத்தியம், இதை புரிந்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டிய நேரத்தில் சற்று பொறுமையை கடைபிடியுங்கள். மூன்றாவது, எதை நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அதுவாக நீங்கள் ஆகின்றீர்கள். இந்த அற்புதமான வாழ்வியல் தத்துவம் எவர் ஒருவருக்கு தெரிகின்றதோ, எவர் ஒருவருக்கு புரிகின்றதோ அவரே இந்த வாழ்வில், இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சாதனையாளர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் ஆகணும், ஒரு நல்ல படித்த ஒரு விஞ்ஞானி ஆகணும், அல்லது ஒரு பைலட் ஆகணும், விமான ஓட்டுநர் ஆகணும், அல்லது காவல்துறையில் நீங்கள் பெரிய அதிகாரி ஆகணும், அரசியலில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும், அல்லது ஞானத்தன்மையோட ஒரு குருவாக மாறணும், அல்லது ஒரு சிறந்த ஜோதிடராக மாறணும், அல்லது பெரிய பணக்காரராக மாறணும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வித லட்சியம் இருந்தாலும், ஆசைகள் இருந்தாலும், ஏக்கங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் மனதில் எண்ணங்களாக, தொடர் எண்ணங்களாக நீங்கள் மனதில் படரவிட வேண்டும். எதை நீங்கள் தொடர்ந்து எண்ணுகின்றீர்களோ அதுவாக நீங்கள் ஆகின்றீர்கள். இந்த பிரபஞ்ச தத்துவத்தை உணர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நாளை நீங்கள் என்னவாக வாழ வேண்டும் என்பதை இன்றே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். அடுத்தது, நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் செய்கின்ற, செய்த, செய்ய போகின்ற காரியங்கள், அதாவது செயல்கள்
உங்களை நிழல் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த தத்துவத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற, நாளை செய்ய போகின்ற, நேற்று செய்த எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது நல்ல செயலோ தீய செயலோ நாச செயலோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள், அதாவது விளைவுகள், அது நல்ல விளைவாக இருக்கலாம் அல்லது தீய விளைவாக இருக்கலாம், நிச்சயமாக உங்களை நிழல் போல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அறுவடையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆலோசனையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மற்ற உயிர்களுக்கு எந்த நேரத்திலும் நீங்கள் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டீங்க. எந்த நேரத்திலையும் எந்த உயிருக்கும், இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிருக்கும் நீங்க தீங்கு செய்யலைன்னா இறைவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்ற அற்புதமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களிடம் கடல் போல பணம் இருந்தாலும் சரிங்க, உங்களிடம் கடல் போல பணம் இருந்தாலும் சரி, அலை போல வறுமை உங்களை அடித்தாலும் சரி, உங்களது குணத்தை உங்களது தனித்தன்மையை எந்த இடத்திலும் இழந்துராதீங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த குணத்தை தனித்தன்மை அப்படின்னு நான் சொல்றது என்ன தெரியுங்களா, நீங்க நீங்களா இருங்க. உங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம் அல்லது வறுமை உங்களை வாட்டி எடுக்கலாம், எது நடந்தாலும் சரி அதுவும் கடந்து போகும் என்ற முதலாவது ஆலோசனையை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது தன்மையை, உங்களது தனித்தன்மையை இழக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதற்காக இந்த பிறப்பெடுத்தீர்களோ நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்தே தீர்வீர்கள் என்பதை அன்போடும் அற்புதத்தோடும் ஆனந்தத்தோடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்களே, இந்த 5 ஆலோசனைகள் உங்கள் வாழ்வில் ஒரு சில மாதங்கள் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும். அந்த உண்மை புரிந்த பிறகு நீங்கள் எதுவாக மாற நினைக்கின்றீர்களோ அதுவாக நீங்கள் மாறுவதற்குண்டான அத்துணை சாத்தியக்கூறுகளையும் அத்துணை வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை அன்போடும் ஆனந்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான ஆலோசனைகளை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும், ஆன்மீகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஓய்வாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருகிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான ஆன்மீகமான தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.